ஒரு பத்திரிகையாளரோடு ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. ட்விட்டர்லையும் டக்கருடைய ட்விட்டர் தளத்திலையும் மட்டும் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேர இன்டர்வியூவுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கடந்து அதற்கு எதிர்வினை ஆற்ற தொடங்கியிருக்காங்க அமெரிக்காவும் இங்கிலாந்தும். என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்திருக்கு? ரஷ்ய அதிபருடைய இன்டர்வியூ, அதற்கு மேற்குலக நாடுகள் தொடுத்திருக்கக்கூடிய பதில்கள் என்னென்ன, அது அடுத்த கட்டமாக ரஷ்யாவினுடைய தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும், இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இந்த வீடியோவுக்குள்ளே இருக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி டக்கர் கேட்காத சில கேள்விகளும் இருக்குது. அது ஏன் அவர் கேட்கலை அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில் என்ன, அதையும் பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். டக்கர் கார்ல்சன், இவரை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அஸ் அ ஜேர்னலிஸ்டா அவருடைய ட்விட்டர் தளத்தை வெகு காலமாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய வீடியோக்கள்லாம் பார்க்கறது உண்டு. ஃபாக்ஸ் நியூஸில் இருந்து வெளியேறின அவர் அதற்கு பிறகு ட்விட்டர் தளத்தில் தனது இன்டர்வியூஸை பதிவு செய்வார். அது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதற்கு பிறகு இப்போது லேட்டஸ்ட்டாக அவர் ரஷ்ய அதிபர் புட்டினோடு எடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூங்கிறது இன்றைக்கி ரொம்ப வைரலான கண்டென்ட்டாக பார்க்கப்படுது. அப்படி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்து அதை விவரங்களை 2 மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறையா பேர். ரிஷி சுனக், இங்கிலாந்தினுடைய பிரதமர், அவரும் இந்த இன்டர்வியூவுக்கு எதிராக தனது கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கார். அது என்னென்னா, ரஷ்ய அதிபர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு எதிரானது. அது மட்டுமல்ல, உக்ரைனை பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அபத்தமானது, இட்ஸ் ரெடிக்குலஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். உக்ரைன் மீதான போர் அப்படிங்கிறது, ரஷ்யா செய்து கொண்டிருக்கக்கூடிய போருங்கிறது சட்டவிரோதம் அப்படிங்கிறத தன்னுடைய நாட்டினுடைய நிலைப்பாட்டாக ரிஷி சுனக் பேசியிருக்கிற விஷயத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சரி, அமெரிக்க அதிபர் புட்டின் இந்த இன்டர்வியூ தொடர்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், மெக்சிகோ எகிப்தினுடைய அதிபர்களை சந்திக்க போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. மெக்சிகோவில் தான் சைனா தனது ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குறாங்க. எகிப்தில் தான் இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், பணைய கைதிகள் விடுதலை, அதில் அமெரிக்காவினுடைய தலையீடு, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறதுனால மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய எகிப்து சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக பைடன் அவங்க கூடையும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கிளம்பிட்டார். ஸோ பைடனே களமிறங்கக்கூடிய அந்த இரண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம சொல்லிட்டோம். ஒருபுறம் சீனா மெக்சிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு புறம் பாலஸ்தீனத்துக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போது புட்டினுடைய மனநிலை தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. கமலா ஹாரிஸ் அதற்கு சப்போர்ட்டாக அவங்க பேசின விஷயங்களும், இதனைத் தொடர்ந்து புட்டினுடைய இன்டர்வியூ தொடர்பாக பேசும்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், புட்டினே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், என்னுடைய கையில் வந்து ஒரு கூலான ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியினுடைய முக்கியமான தலைவர்கிட்ட அந்த ஐஸ்கிரீமை கொடுத்து இதை நீ ஹோல்டு பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இதனை தாங்கி பிடிச்சி வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. இது ஏன் அப்படி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் அடுத்து வரும்போது நான் இதை சொல்கிறேன். ரெண்டாவது, டினசிஃபே கேஷன் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அதுக்கு சரியான ஒரு தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது நீக்குதல் அப்படிம்பாங்க. இந்த டக்கர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது வரலாற்றில் எந்தெந்த பகுதிகள்லாம் வந்து தேவையற்ற பகுதிகளாக இருக்கோ அதையெல்லாம் நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேண்டாம், இட்ஸ் வேஸ்டட் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்கா என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத டக்கர் கேள்விகளாக முன் வச்சு அதற்கான பதிலாக ரஷ்ய அதிபர் தனக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான இன்டர்வியூவாக அந்த இன்டர்வியூவை மாற்றிக்கிட்டாரு. அப்படிப்பட்ட கேள்விகளாக டக்கரும் அந்த கேள்விகளை முன் வச்சிருக்கிறதா பத்திரிகையாளனா என்னுடைய பார்வையாக நான் பதிவு செய்கிறேன். டக்கர் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருக்காரு இல்லைன்னு சொல்லலை, பட் அமெரிக்காவுக்கு எதிராக
அவர் நிறையா ஃபைல் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் டக்கரையும் கூப்பிட்டு அங்கே இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டு பேசியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். அதை தாண்டி ஒரு பத்திரிகையாளரையே அவர் சிறைபிடிச்சும் வச்சுருக்கார் இல்லையா. அவர் யார், ஜெர்மனுக்கும் அந்த பத்திரிகையாளருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ பார்ப்போம். முதல்ல டக்கர் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டார் ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக புட்டின் ரொம்ப மேற்குலக நாடுகளால் காயமடைஞ்சிருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஆஃப்டர் இன்டர்வியூ அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்கிறார் டக்கர். ஓ, புட்டின் ரொம்ப காயமடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவர் டக்கர் வந்து இந்த பதிலை போடுறார். ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு செல்வம் நான் எதையும் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கல அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் பேசிய நிகழ்வுகளை அவர் மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்குறார். ஸோ டக்கர் வந்து தன்னுடைய இணையதளத்தில் இந்த இன்டர்வியூவை பெரிய இன்டர்வியூவாக அவர் கருதுறாரு. கருதுனவர் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சதை மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணுறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உக்ரைன் மீது அவர் போர் தொடுத்தது தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்காக அல்ல, என்னுடைய நாட்டில் ஏற்கனவே செல்வங்கள்லாம் இருக்குது, அதை தாண்டி நான் எதுக்காக போர் பண்ணி அந்த இடத்த நான் என்னுடையதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை ரஷ்ய அதிபர் புட்டின் கேட்டதாக பதிலாக சொன்னதாக டக்கர் பதிவு செய்கிறார். இன்னொரு புறம் போலந்தை நான் ஆக்கிரமிக்க விரும்பவில்லைன்னு ரஷ்ய அதிபர் தெளிவாக சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் போலந்து சைடில் இருந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தினா நாங்கள் திருப்பி அடிப்போங்கிறதையும் ரஷ்ய அதிபர் சொன்னதை நினைவுபடுத்த வேண்டிய தேவர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டூ டைம்ஸ் உக்ரைனை பற்றி அவர் அகைன் அண்ட் அகைன் பேசினார். நான் ஒரு முறை கவனித்தேன், இன்னொரு முறை கவனிக்கவில்லை அப்படிங்கிறதையும் டக்கர் தன்னோட இன்டர்வியூவில் சொல்கிறார். அந்த இன்டர்வியூ மறுபடியும் போட்டு பார்க்கும்போது தான் ரெண்டு தடவை உக்ரைனை பற்றிய தனது கவலையை அவர் பதிவு செய்ததாக நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு டக்கர் சொல்கிறார். ரெண்டாவது, உக்ரைன் கூட நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரில் சமாதான உடன்படிக்கை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே நேரத்தில் மேற்குலக நாடுகள் காசு கொடுக்காமையும் ஆயுதங்கள் கொடுக்காமையும் இருந்தாங்கன்னா இந்த போரை நான் வித்தின் வீக்கில் முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறதையும் ரஷ்ய அதிபர் புட்டின் பதிலாக சொல்லியிருக்கார். கிரிமினியா எங்களுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறதுக்கு வரலாறை நீங்கள் தொடர்ந்து புரட்டி பார்த்தீங்கன்னா அது ரஷ்யாவினுடைய நிலப்பகுதிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டின் பதிவு செய்கிறார். அப்படி பார்க்கும்போது சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற நாட்டிலிருந்து பிரிஞ்சு 12 நாடுகள் பிரிஞ்சு போனது அது எல்லாமே ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய நாடு தான் அப்படிங்கிறாரா? 9வது நூற்றாண்டில் 13வது நூற்றாண்டில் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அது எல்லாமே எங்களுடைய பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது வரலாற்றில் வந்து இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து எங்களுடைய நிலப்பரப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கிளைம் பண்ணி போர் தொடுத்தது அப்படின்னா அது இன்றைக்கி தேதிக்கு சரியாக இருக்குமா? 1947 பிறகு வந்து அதுக்கு முன்னாடிலாம் இருந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க, 1947 அப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது அப்படின்னு தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ ஒரு நாடு பிரிஞ்சு போய் அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நாடு அந்த நாட்டுக்கான உரிமையாயிருது. அப்போ இதில் ரஷ்யாவினுடைய தலையீடு 9வது நூற்றாண்டு 13வது நூற்றாண்டுன்னு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சில காரணங்களை சொல்லும்போது டக்கர் எதிர்கேள்வி கேட்காமல் இருந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த டூ ஹவர் இன்டர்வியூஸை நம்ம பார்க்கும்போது இது எனக்கு ஜேர்னலிஸ்டாக நான் ஃபீல் பண்ணு. ஸோ சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு வர்றதுக்கான கிளிப்பிள்ளையாக டக்கர் போய் உக்காந்துருக்காருங்கிறது தான் ஜேர்னலிஸ்டாக என்னுடைய பார்வை. இன்னொரு புறம் அமெரிக்க அதிபரும் புட்டினும் பேசி 2 ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். ரெண்டாவது, ரஷ்யா வந்து அமெரிக்காவோட பேசணுங்கிற எந்த தேவையுமே இல்லை, பொருளாதார தடையும் விதிச்சிருந்தாங்க. இதே மாதிரி கியூபாவுக்கும் பொருளாதார தடை விதித்தாங்க. ஆனால் அந்த நாடு தற்சார்பு பொருளாதாரத்தில் மேம்பட்டது அப்படிங்கிறதுனால அது பொழச்சிக்கிச்சு. அதே மாதிரி ரஷ்யாவும் உலக நாடுகளை மேற்குலக நாடுகளை எதிர்த்து இந்த பைப்லைன் மூலியமாகவும் கச்சா எண்ணெய் மூலியமாகவும் பொழச்சிக்கிச்சுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நம்ம ஊரில் சீமான் சொல்கிற மாதிரி தான், தற்சார்பு பொருளாதாரம் ஒன்றே ஒரு நாடு முன்னேறுவதற்கான தன்னை தற்காத்து கொள்வதற்கான சிறந்த வழிங்கிறத உக்ரைனில் மூலியமாக போர் மூலியமாக ரஷ்ய அதிபர் புரிஞ்சுக்கிட்டாரு. ரஷ்ய அதிபர் மூலியமாக உலக நாடுகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணுங்கிறது தான் நம்ம இதன் மூலியமாக படிக்க வேண்டிய பாடம். இந்த எட்வர்ட் ஸ்னோடனோடையும் இந்த டக்கர் போய் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்கிறாரு ஆஃப்டர் இன்டர்வியூக்கு அப்புறம். அதை தாண்டி அமெரிக்காவை பற்றி தவறாக பேசுபவர்கள் எல்லாருமே இந்த இன்டர்வியூவை பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் மேலும் தவறாகத்தான் நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த இன்டர்வியூ.
இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய கொள்கைகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரானதாக இருக்குது அப்படிங்கிறத புட்டின் வந்து புலம்பக்கூடிய காட்சிகளாக அந்த இன்டர்வியூ இருந்தது. அந்த புலம்பலுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய கேள்விகளாக டக்கருடைய கேள்விகள் இருந்தது. சிஏஏ ரஷ்யாவுக்கு எதிரானது தான் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லும்போது அதை சிரிச்சுக்கிட்டே மனமும் வந்து ஏற்றுக்கிட்டாரு டர்க்கர் அப்படிங்கிற விஷயமும், தானும் அதனால் பாதிக்கப்பட்ட நபர் தான் அப்படிங்கிறத இரண்டு நண்பர்களுக்கு இடையில நைட்டு பேச வேண்டிய விஷயங்களை அவங்க ரெண்டு பேரும் லைட்டு போட்டு பேசியிருக்காங்கங்கிறது தான் உண்மையான விஷயம். அமெரிக்காவின் கையில் ஊடகங்கள் இருக்கிறது, அது நல்லதல்ல அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கார். இன்றைக்கி அமெரிக்காவின் கையில் தான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் தான் சார்ந்து இந்த உலகத்துக்கு எதை கொடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிற கேள்வியும், ஊடகங்களை தன் வசப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ரஷ்ய அதிபர் ஏன் யோசிக்கலைங்கிற கேள்விகளும் இருக்குது. ஏன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உலகத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஃபீல் இருந்ததுன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபீல் தி நியூ வேர்ல்டு இல்லையா? அப்படிப்பட்ட உலகத்தை ஏன் உருவாக்க நீங்கள் நினைக்கல அப்படிங்கிற கேள்வியை டக்கர் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினை பார்த்து கேட்டிருக்கலாம். அந்த கேள்வியை டக்கர் கேட்காதது அவர் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டாங்கிறதையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா, அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து புதியதொரு பிளாட்ஃபார்மை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையே செய்யலை. ஏன் அதை அமெரிக்காவால் செய்ய முடியுது, ஏன் ரஷ்யாவால் செய்ய முடியலைங்கிற கேள்வியை ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து கேட்டிருக்கலாம். அந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கும். அதை தாண்டி பிரிக்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அமெரிக்காவை பார்த்து பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டணி வளர விடாமல் தடுக்கிறதுக்காக ரஷ்ய அதிபர் புட்டின் போட்ட விதை மாதிரி நான் பார்க்குறேன். பிரிக்ஸ் கூட்டமைப்பு, ஈரான், இவங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அமெரிக்காவுக்கு பயமுறுத்துறார். இப்போ அமெரிக்கா இந்த பிரிக்ஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை அடுத்து செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் வந்து ஒரு கூட்டமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய எரியிற குழியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியான நிகழ்வுகளாக நான் பார்க்குறேன். ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளை தவிர்த்திருக்கலாம் டக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் இனிமேல் வந்து போட்டி யாருக்கும் யாருக்கும் இருக்குன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் இருக்கும், ரஷ்யா இந்த போட்டிக்குள்ளே வரலை அப்படிங்கிறத டக்கருடைய கேள்விகள் மூலிமா ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அதை பயன்படுத்திக்கிறார். இன்னொருத்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறத விட கேள்விகள் மூலியமா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மற்ற உலகத்துக்கு சொல்லக்கூடிய ப்ரொபகண்டாவை செய்யக்கூடிய டக்கர் எப்படி சிறந்த செய்தியாளராக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நியோ நாசிசம் பற்றி பேசக்கூடிய ரஷ்யாவினுடைய அதிபர் அதே ஜேர்னலிஸ்டை பிடிச்சி வைக்கக்கூடிய வேலையும் செஞ்சுருக்கார். அதுக்கு காரணம் அவரே சொல்கிறாரு, எங்களுக்கு எதிராக ஆயுத தகவல்களை திரட்டி அமெரிக்காவுக்கு கொடுத்ததால் அந்த ஜேர்னலிஸ்ட் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போது டக்கருக்கு அவர் இதன் மூலிமா சொல்லக்கூடிய விஷயம், நீயும் எனக்கு எதிராக கேள்விகள் கேட்டு உலகத்துக்கு சொன்ன அப்படின்னா உன்னையும் நான் சிறை வைப்பேன், அதனால் ஜாக்கிரதையாக கேளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலாக தான் பார்க்க முடியுது. மாறாக ஜெர்மனும் ரஷ்யாவினுடைய ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஜெர்மனில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு டீலிங்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட டீலிங் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு இந்த பத்திரிகையாளர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு. உலகத்தில் இன்றைக்கி காசாலையும் உக்ரைன்லேயும் பாலஸ்தீன்லேயும் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உலக மக்களுக்கு போய் சேருது அப்படின்னா அல்ஜசீரா மாதிரியான செய்தியாளர்கள் அங்கே பணியாற்றக்கூடியவர்கள் சிறப்பாக பணியாற்றுவதன் மூலியமாக தான் உலகத்துக்கு பல செய்திகள் வந்து கிடைக்குது, இணைய சேவைகள் முடக்கப்பட்டாலும் கூட. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம அந்த பத்திரிகையாளர்கள் தனக்கு எதிரான தகவல்களை திரட்டுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள உளவாளி மாதிரியாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஆளக்கூடிய அந்த அதிகாரம் படைத்த நபர்களுடைய பட்டியலில் ரஷ்ய அதிபரும் தான் இணைஞ்சிருக்காரு. இங்கே ஊடக சுதந்திரத்தை ரஷ்ய அதிபரும் தான் மீறியிருக்கார். அப்போ அங்கே அதிகாரத்தில் இருக்கிறவன் எதனாலும் செய்யலாம், ஆனால் ஊடக அறம் சார்ந்து ஒருத்தன் செய்தியை சேகரிக்க மட்டும்தான் செய்யணும், செய்தியை சேகரித்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா அவன் ஏஜென்சியில் வேலை பார்க்குறவனா இல்லை உளவாளியா உண்மையிலேயே செய்தியாளரா, அந்த செய்தியாளருடைய முக்கியமான பணி என்ன அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படி தெரியப்படுத்துறது மூலிமா அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு பத்திரிகையாளர் செய்திகளை திரட்டணும் சேகரிக்கணுங்கிறார். நான் வெகு காலமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியை போய் அப்படியே நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துகிட்டு வரவனுக்கு பேர் செய்தியாளன் கிடையாது. அந்த செய்திகளுக்குள்ள மூன்றாவது கோணம் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை வெளியில் கொண்டு வரவனுக்கு பேர் தான் சிறந்த செய்தியாளன். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே செய்தி சேகரிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க.
அவங்க யாருமே ஜேர்னலிஸ்டாக இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பார்வையும் அதுவாகத்தான் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்னொரு புறம் அப்படின்னா, இந்த பெரிய இன்டர்வியூஸ் முடிஞ்சதுக்கு பிறகு டக்கருக்கு ஒரு பெரிய ஹாப்பி. அதற்கு பிறகு அதே இடத்துலையே வச்சு அவர் சில ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு செஞ்சுருந்தார். புட்டினோட இன்டர்வியூ எடுத்த நிமிடங்கள் பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட பேசின ஃபீல் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான ஜோவியலான இன்டர்வியூவாக இருந்தது. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக புட்டின்கிட்ட வந்து ஏற்கனவே பரிமாறப்பட்டிருக்கும். கண்டிப்பாக பரிமாறப்பட்ட கேள்விகளாகத்தான் இது இருக்குமே தவிர, புதிதாக வடிவமைக்கப்பட்ட இல்லை ஆன் த ஸ்பாட்டில் கேட்ட கேள்விகளாக அந்த ஒட்டுமொத்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு தோணலை. ஆக மொத்தத்தில் புட்டின் அவர்கள் இந்த இன்டர்வியூவை எதுக்காக பயன்படுத்தியிருக்காருன்னா, அமெரிக்கா மீது அவர் என்னெல்லாம் வந்து பேசணும்னு நினைச்சாரோ, எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக என்ன பேசணும்னு நினைச்சாரோ, மேற்குலக நாடுகளுக்கு எதிராக என்ன பேசணும்னு நினைச்சாரோ அதை தான் பேசியிருக்கார். நேட்டோவுக்கு எதிராக அவர் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சிருக்காரோ அதை புறம் பேசியிருக்கார். இந்த இன்டர்வியூவை அவருக்கான தளமாக புட்டின் பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த இன்டர்வியூ வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ரஷ்யாவில் எலெக்ஷன் நடக்கிறதுனால எலெக்ஷனுக்கான ப்ரோபகண்டாவா எலெக்ஷனுக்கான பிரச்சாரமாக டக்கரை சரியான நேரத்தில் டக்கராக பயன்படுத்திக்கிட்டார் புட்டின் அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த இன்டர்வியூவும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விடயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துக்களாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.